மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் விட்டல் ஸ்கூல் டீச்சர். ஸ்டாண்டர்ட் 1 புக்கு மேத்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் புக் இருக்குல்ல, உங்கள்கிட்ட டேர்ம் புக் 1 அதை எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க ஸ்கூலில் போய் வாங்கிக்கோங்க, ஓகேவா? இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். மேத்ஸ் என்னது இது, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஜியாமெட்ரி யூனிட் 1 நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் நடத்தி முடிச்சுட்டேன். ஜியாமெட்ரி யூனிட் 1 லாஸ்ட் கிளாஸில் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். தெரியுதுல்ல இது எல்லாமே, இன் அண்டர் நியர் ஃபார் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஷேப்ஸ், பிக் ஸ்மாலு ஷேப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டேன். எல்லாமே இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ யூனிட் டூ நம்பர்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்கோங்க. யூனிட் டூ நம்பர்ஸ், நம்பர்ஸ்னா என்ன என்ன எண்ணிக்கைகள். நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9, நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9. இப்போ படிப்போமா? இந்த பாட்டு மாதிரி இருக்கு பாருங்க, ட்ராவல் ட்ரூன்னு போட்டிருக்கு. அப்படின்னா ட்ராவல் ட்ரூனா இந்த பாட்டு மாதிரி இருக்குது பண்ணிங்க. ஒன் லிட்டில் கிட்டன் இஸ் சேட்டிங் இன் த கார்டன், இஸ் சிட்டிங் இன் த கார்டன். ஒன் லிட்டில் கிட்டன்னா என்ன, இந்த குட்டி. லிட்டில்னா சின்ன, கிட்டன்னா என்ன, பூனைக்குட்டி. பூனையோட குட்டியை என்ன சொல்லுவாங்க, கிட்டன்னு சொல்லுவாங்க. இஸ் சிட்டிங் இன் த கார்டன், கார்டனில் உட்காந்துருக்கா. எத்தனை பூனைக்குட்டி உட்காந்துருக்கு? 1. எத்தனை பூனைக்குட்டி உட்காந்துருக்கு சொல்லுங்கள். 1. எல்லோரும் சொல்லுங்கள் என்னோட சேர்ந்து. 1. அடுத்தது, 2 பிரிட்டி பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் ஓவர் தேர். 2 பிரிட்டி பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் ஓவர் தேர். 2 பிரிட்டி பேர்ட்ஸ், 2 அழகான பறவைகள், ஃப்ளையிங் வானத்தில் பறக்குதான். 2 எத்தனைது, 1 2 2 என்னது, 2 2 பிரிட்டி பேர்ட்ஸ், 2 பேர்ட்ஸ் வானத்தில் பறக்குதான். 2 பேர்ட்ஸ் வானத்தில் பறக்குதான். அடுத்தது, 3 கிளவர் மங்கீஸ் ஆர் ஜம்பிங் ஆன் த ட்ரீ. 3 கிளவர் மங்கீஸ், மங்கீஸ்னால் என்ன, குரங்கு. எத்தனை, 3 குரங்கு. இங்கே பாருங்கள், 1 2 3, 3 குரங்கு மரத்து மேலே குதிக்குதான். 3 கிளவர் மங்கீஸ் ஆர் ஜம்பிங் ஆன் த ட்ரீ, ஜம்பிங் ஆன் த ட்ரீ. 3 குரங்குங்க மரத்து மேலே குதிக்குதான். 3 குரங்குங்க மரத்து மேலே ஜம்பாய் குதிச்சு குதிச்சு விளையாடுதான், ஓகேம்மா? இப்போ எத்தனை முடிச்சிச்சு, 1 2 3. அடுத்தது என்னது, 4. என்னது இது, 4. 4 daughter deer are making them glad. 4 daughter deer are making them glad. 4 daughter, 4 daughter na enna, pulli vacha maan, pulli vacha maan, maan deer na enna, maan, daughter na pulli vacha maan, enna pannuda, varsaiyila nikkuda, making them glad. Appadina avangala ella paathu santhosha padra. 4 ethana, 4 ethana irukku maan, 1 2 3 4, 4 ethana de 4. அடுத்தது, 5 டார்க் கிளவுட்ஸ் ஆர் ஜாயினிங் இன்டு ஓவர் த ஸ்கை. 5 டார்க் கிளவுட்ஸ் ஆர் ஜாயினிங் ஓவர் த ஸ்கை. 5 எத்தனை இருக்குது கிளவுட்ஸ்னால் என்ன, மேகங்கள். 1 2 3 4 5, 5 இருக்கா இல்லையா. டார்க் கிளவுட்ஸ்னால் என்ன, கருமை மேகங்கள். மேகங்கள் வந்து எல்லாமே ஜாயின் ஆகுதா வானத்தில், ஸ்கையில் வந்து எல்லாமே சேர்ந்துக்குதான். ஜாயினிங்னா என்ன, சேர்ந்துக்குதான். 5 டார்க் கிளவுட்ஸ் ஆர் ஜாயினிங் ஓவர் த ஸ்கை, 5 மேகங்கள் வானத்தில் ஜாயின் ஆகுதான். அடுத்தது, 6 பிரிட்டி பீகாக்ஸ் ஆர் டான்ஸிங் சைட் பை சைட். 6 பிரிட்டி பீகாக்ஸ், பீகாக்ஸ்னால் என்ன, மயில். பீகாக்ஸ்னால் என்ன, மயில். எத்தனை மயில் இருக்குது, 1 2 3 4 5 6 சொல்லுங்கள். 1 2 3 4 5 6, 6 பிரிட்டின அழகான பீகாக் மயில் என்ன பண்ணுதா, எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா பக்கத்தில் பக்கத்தில், சைட் பை சைட்னா என்ன, பக்கத்தில் பக்கத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. 6 பிரிட்டி பீகாக்ஸ் ஆர் டான்ஸிங் சைட் பை சைடு. 6 பிரிட்டி பீகாக்ஸ் என்ன பண்ணுதா, பக்கத்தில் பக்கத்தில் டான்ஸ் ஆடுதான். அடுத்தது, 7 கலர்ட் ரெயின்போ இஸ் போவிங் இன் இட்ஸ் ஹெட். 7 கலர் ரெயின்போ இஸ் கோயிங் இட்ஸ் ஹெட். 7 என்ன நம்பர், எத்தனாவது நம்பர், 7 கலர்ட் ரெயின்போ. ரெயின்போ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும், வானவில். ரெயின்போனா என்ன, வானவில். மழை பெஞ்சதுக்கப்புறம் வானத்தில் வரும் கலர்ஸ் மாதிரி, இப்படியே வானத்தில் இப்படியே வருமா கலர்ஸ். அது கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்கு பாருங்க, ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், பர்பிள், வயலட், இது பிங்க், இது எல்லாமே கலர்ஸ். 7 கலர்ஸ் ரெயின்போ வானவில் வந்து
அது வந்து குனிஞ்சு பார்த்துட்ருக்கா. போயிங் இட்ஸ் ஹெட் நைன குனிஞ்சு அது வந்து வானத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். அடுத்தது எயிட் லெக்டு ஸ்பைடர் இஸ் நிட்டிங் இட்ஸ் வெப். எயிட் லெக்டு ஸ்பைடர் இஸ் நிட்டிங் இட்ஸ் வெப். ஸ்பைடர்னா என்ன? இதுதான் சிலந்தி பூச்சி. ஸ்பைடர்னா என்ன? சிலந்தி பூச்சி. சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கும்? எட்டு கால். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. சொல்லுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். எயிட் லெக்ஸ். இந்த ஸ்பைடருக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கா? எயிட் லெக்ஸ் இருக்கா. ஸ்பைடருக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கா? எயிட் லெக்ஸ் இருக்கா. அது வந்து வெப். வெப்பனா இந்த மாதிரி வெப்பை அது நிட்டு பின்னுமா. வெப்பை வந்து அது மாதிரி பின்னுமா. அதான் எயிட் லெக்டு ஸ்பைடர். எட்டு கால் பூச்சின்னு சொல்லுவோம்ல, எட்டு கால் பூச்சி வந்து இந்த மாதிரி வெப்பை வந்து அதுவாக பின்னுமா. நிட்டிங்கனானே பின்னுறது. அடுத்தது நைன் க்யூட் ரேபிட்ஸ் ஆர் வாட்சிங் ஆல் தீஸ். நைன் க்யூட் ரேபிட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். கடைசியாக வருது நைன் க்யூட் ரேபிட்ஸ் ஆர் வாட்சிங் ஆல் தீஸ். நைன் எத்தனை நம்பர் சொல்லுங்கள்? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். நைன் க்யூட் ரேபிட்ஸ். க்யூட்னா என்ன? நம்ம அழகான முயல்கள். ரேபிட்ஸ்னா என்ன? முயல். முயல் வந்து எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. என்ன பார்த்துட்ருக்கா? எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. நைன் க்யூட் ரேபிட்ஸ் ஆர் வாட்சிங் ஆல் தீஸ். எல்லாம் வேடிக்கை பார்க்குதான். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் சொல்லுங்கள். ஒன் ஃபஸ்ட்லேருந்து வரேன் பாருங்கள், அண்டர்லைன் பண்ணுறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். நான் சொல்கிறேன், அது என்னோட சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்கள். அப்போ தான் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். நைன் நம்பர்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு ஒன் என்னது? பூனைக்குட்டி. ஒன்றே ஒன்று இருக்குது. ரெண்டு பேர்ட்ஸ் வானத்தில் பறக்குது. மூணு குரங்குகள் மரத்து மேலே தாவி குதிக்குது. அடுத்தது நாலு மான் நிற்குதுங்க. அடுத்தது அஞ்சு மேகங்கள். அஞ்சு மேகங்கள் வானத்தில் இருக்குது. இங்கே ஆறு முயல். எத்தனை முயல்? ஆறு முயல் வந்து இங்கே டான்ஸ் ஆடுது. இது வானவில்ல எத்தனை கலர்ஸ் இருக்குது? ஏழு கலர்ஸ் இருக்குது. சிலந்தி பூச்சிக்கு எத்தனை கால் இருக்குது? எட்டு கால் இருக்கா. சிலந்தி பூச்சிக்கு ஸ்பைடருக்கு எத்தனை கால் இருக்குது? எட்டு கால் இருக்குது. இது வந்து நைன் ரேபிட்ஸ் இங்கே வேடிக்கை பார்க்குதா. நைன் ரேபிட்ஸ் இங்கே வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. சொல்லுங்கள். ஒன் இது டூ இது த்ரீ இது ஃபோர் இது ஃபைவ் சிக்ஸ் இது செவன். ரெயின்போவில் எத்தனை கலர்ஸ் இருக்குது? செவன் கலர்ஸ். ஸ்பைடருக்கு எத்தனை கால்? எயிட் லெக்ஸ். இங்கே எத்தனை ரேபிட்ஸ் இருக்குது? நைன் ரேபிட்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை ரேபிட்ஸ் இருக்குது? நைன் ரேபிட்ஸ் இருக்குது. பூனைக்குட்டி எத்தனை இருக்குது? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். எல்லோரும் என்னோட சேர்ந்து சேர்ந்து சொன்னீங்களா? இப்போ ஸ்பெல்லிங் ஒரு தடவை படிப்போமா வேணா? ஆ, ஒன் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். ஓ என் இ ஒன் ஓ என் இ ஒன் ஓ என் இ ஒன் ஓ என் இ ஒன். அடுத்தது டி டபிள்யூ ஓ டூ டி டபிள்யூ ஓ டூ டி டபிள்யூ ஓ டூ. அடுத்தது என்னது? த்ரீ டி ஹெச் ஆர் இஇ த்ரீ டி ஹெச் ஆர் இஇ த்ரீ டி ஹெச் ஆர் இஇ த்ரீ. சொல்லுங்க. ஒன் டூ த்ரீ. அடுத்தது ஃபோர் ஸ்பெல்லிங் படிப்போம். எஃப் ஓ யூ ஆர் ஃபோர் எஃப் ஓ யூ ஆர் ஃபோர் எஃப் ஓ யூ ஆர் ஃபோர். அடுத்தது என்னது? ஃபைவ் எஃப் ஐ விஇ ஃபைவ் எஃப் ஐ விஇ ஃபைவ். அடுத்தது என்னது? சிக்ஸ் எஸ் ஐ எக்ஸ் சிக்ஸ் எஸ் ஐ எக்ஸ் சிக்ஸ். அடுத்தது என்னது? செவன் எஸ்இவிஇஎன் செவன் எஸ்இவிஇஎன்
N, 7. என்ன இது? 7, number 7 ஓட spelling. Number 7 ஓட spelling. அடுத்து 8 spelling. E, I, G, H, T. 8, எல்லாரும் என்னோட சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் தெரியும். சொல்லுங்க, E, I, G, H, T. 8. E, I, G, H, T. 8. அடுத்தது 9. N, I, N, E. 9. N, I, N, E. 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நல்லா இந்த நம்பர்ஸ்லாம் நல்லா கற்றுக்குங்க. நம்பர்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம போக போக மேத்ஸ் எல்லாம் போட முடியும். நம்பர்ஸை நல்லா தெரியணும், சரியா? இப்போ அடுத்த பேஜ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க, பேஜ் நம்பர் 12 எடுங்க. இங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிறாங்களாம். இவங்களும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிறாங்களாம், எடை போட்டு விற்கிறாங்களாம். ஓகேவா? இங்கே எத்தனை ஃப்ரூட்ஸ் கையில் எத்தனை வச்சுருக்காங்க? 1. இங்கே எத்தனை வச்சுருக்காங்க? 1. இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் விற்கிறாங்களா. இவங்க வெஜிடேபிள்ஸ் விற்கிறாங்களா, இவங்க வந்து ஃப்ரூட்ஸை விற்கிறாங்களா. இவங்க வந்து என்ன விற்கிறாங்க? வெஜிடேபிள்ஸ். இவங்க வந்து என்ன விற்கிறாங்க? ஃப்ரூட்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது உங்களுக்கு பிடிச்சது கலர் பண்ணுற பகுதி. அப்சர்வ் த பிக்சர் அபோவ் பிக்சர் அண்ட் கலர் த ஃபாலோயிங். அப்சர்வ் த அபோவ் பிக்சர், இந்த மேலே பிக்சர் பார்த்து இந்த பிக்சரில் என்ன கலர் அடிச்சிருக்கோ அந்த கலர் நம்மளும் அடிக்கணுமா. ஒரு இது அவங்களே கலர் அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரிஞ்சால். பிரிஞ்சால்னால் என்ன? கத்திரிக்காய். பிரிஞ்சால்னால் என்ன? கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் கலர் இங்கே பார்த்து பர்பிள் கலர் அடிச்சிருக்காங்க. பிரிஞ்சால் என்ன கலரு? கத்திரிக்காய் என்ன கலர்? பர்பிள் கலர் தான். இங்கே மேலே பார்த்து அவங்க அடிச்சிருக்காங்க பர்பிள் கலர். ஓகேவா? அவங்க ஃபஸ்ட்டு தான் அடிச்சிட்டாங்க. அடுத்ததெல்லாம் நான் சொல்கிறேன், அந்த கலர்ஸ் எடுத்து அடிங்க. கலர்ஸ் எடுத்து க்ரையான்ஸோ வாட்டர் பென்சில்ஸோ கலர் பென்சில்ஸோ இல்லாட்டி க்ரையான்ஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து வச்சு அடிங்க. இது என்ன சொல்லுங்கள், என்ன ஃப்ரூட் இது? கிரேப்ஸ். திராட்சை பழம். என்ன ஃப்ரூட் இது? திராட்சை பழம். இந்த திராட்சை பழம் இங்கே எங்கே இருக்குது பாருங்கள். இவர் ஃப்ரூட்ஸ் விற்கிறாரு, இவங்க வந்து வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் விற்கிற இடத்துங்கள்ட்ட பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் கிரேப்ஸ். என்னது இது? கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸ் வயலட் கலர். வயலட் கலர் எடுத்து இங்கே அடிங்க. வயலட் கலர் எடுத்து இங்கே அடிங்க. இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வயலட் கலர். வயலட் கலர் எடுத்து அடிங்க. இது பாருங்கள், கோடு போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்காக. இந்த மாதிரி நீங்களும் கோடு போட்டுக்கிட்டு இப்போ கலர் அடிங்க, இல்லாட்டி அப்புறமா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் கலர் அடிக்கலாம். இந்த வயலட் கலர் கலர் அடிங்க. அடுத்து இது என்ன ஃப்ரூட்டு? ஆப்பிள். தெரியுதுல்ல உங்களுக்கு ஆப்பிள். ஆப்பிள் எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஆப்பிள். இதை பற்றியா கையிலையும் வச்சுருக்காங்க ஆப்பிள். இங்கே கீழே கூடையிலையும் இருக்குது ஆப்பிள். கூடையிலையும் வச்சுருக்காங்களா ஆப்பிள். ஆப்பிள் என்ன கலர்? ரெட் கலர். ஆப்பிள் என்ன கலர்? ரெட் கலர். ரெட் கலர் இது அடிங்க. இது பாருங்க, நான் மேட்ச் பண்ணுறேன். ஆப்பிள் என்ன கலர்? ரெட் கலர் அடிங்க. ஓகேவா? இந்த இலைக்கெல்லாம் க்ரீன் கலர் அடிங்க. இந்த இலைக்கு க்ரீன் கலர். இந்த இங்கே இருக்குது பாருங்கள், குட்டி இலை. இந்த குட்டி இலை நல்லா தெரியுதா உங்களுக்கு? புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதிரி இந்த குட்டி இலைக்கு க்ரீன் கலர் அடிங்க. இந்த இலைக்கு க்ரீன் கலர் அடிங்க. இதுக்கு கிரேப்ஸ்க்கு பர்பிள் கலர் அடிங்க. பர்பிளாக இல்லாட்டி வயலட் கலர் எந்த இருந்தாலும் அடிங்க. இது ரெட் கலர் அடிங்க. இது என்னது? ஆப்பிள். ஆப்பிள் ரெட் கலர். இந்த இலைக்கு வந்து க்ரீன் கலர் அடிங்க. ஆப்பிள் ரெட் கலர். இந்த இலைக்கு இங்கே பாரு அடிச்சிருக்காங்க பாரு க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலர் குட்டி வந்து இந்த இது மட்டும் க்ரீன் கலர் அடிங்க. அடுத்தது இது என்னது? இது என்ன வெஜிடேபிள்? இது என்னது? இது காய்கறி. என்ன காய்கறி? கேரட். இங்கே இருக்குது பாருங்கள் கேரட். இவங்க காய் விற்கிறாங்க பார்த்தியா, இந்த இடத்துக்கிட்ட இருக்குது கேரட். பாருங்கள் மார்க் பண்ணுறேன் உங்களுக்காக. கேரட். கேரட் என்ன கலர்? ஆரஞ்சு கலர். என்ன கலர்? ஆரஞ்சு கலர். இங்கே வச்சுருக்காங்க பாரு கேரட். அந்த ஆரஞ்சு கலர் இங்கே அடிங்க. ஓகேவா? இந்த காம்புக்கெல்லாம் என்ன கலர் அடிக்கணும்? க்ரீன் கலர். இங்கே இலைக்கெல்லாம் க்ரீன் கலர் அடிக்கிற மாதிரி இங்கே காம்புக்கெல்லாம் என்ன கலர் அடிக்கணும்? க்ரீன் கலர் அடிக்கணும். காம்புக்கெல்லாம் என்ன கலர்? க்ரீன் கலர் அடிங்க. கேரட்டுக்கு என்ன கலர்? ஆரஞ்சு கலர். கேரட்டுக்கு என்ன கலர்? ஆரஞ்சு கலர். அடுத்தது இது என்னது? பம்ப்கின். இது என்னது? பம்ப்கின். பம்ப்கின்க்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? தர்பு. சாரி, இது பம்ப்கின். பம்ப்கின் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேருந்து நேராக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
ஓகே பம்ப்கினுக்கு தமிழ் என்ன சொல்வாங்க பரங்கிக்கா இது பம்ப்கின் இங்க இருக்கு பாருங்க மேட்ச் பண்ணிருக்கேன் இங்க இருந்து இங்க மேட்ச் பண்ணிருக்கேன் பம்ப்கின் என்ன கலர் ரெட் ஆரஞ்ச் ரெண்டு கலந்த மாதிரி கலர் ரெட்டும் ஆரஞ்சும் ரெண்டும் கலந்த மாதிரி கலர் அடிங்க அதுக்கு இது ஃபுல்லா அடிங்க ரெட்டும் ஆரஞ்சும் ரெண்டுமே கலந்து அடிங்க ஓகேவா இது என்னது பம்ப்கின் பம்ப்கினுக்கு தமிழ் என்ன பரங்கிக்கா இந்த இந்த காம்புக்கு வந்து கிரீன் கலர் காம்புக்கு வந்து என்ன கலர் கிரீன் கலர் புரியுதா காம்புக்கு என்ன கலர் கிரீன் கலர் அடுத்தது இது என்னது இது எல்லாருக்கும் தெரியுமே என்னது இது மேங்கோ ஆ எல்லாருக்கும் பிடிக்குமா இனிக்குமே நல்லா சாப்பிடு சாப்பிட்ருக்கீங்களா மாம்பழம் மேங்கோக்கு தமிழ் என்ன மாம்பழம் மேங்கோக்கு தமிழ் என்ன மாம்பழம் இந்த இங்கே இருக்கு பாருங்க இந்த ஃப்ரூட்ஸ் விற்கிறவங்கள்ட்ட மாம்பழம் இருக்கு பாருங்க இங்கேருந்து இங்கே மேட்ச் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு மாம்பழம் என்ன கலர் எல்லோ கலர் மாம்பழம் என்ன கலர் எல்லோ கலர் அடிங்க இந்த இலைக்கு என்ன கலர் அடிக்கணும் க்ரீன் கலர் ஆ எல்லா இலைக்கும் க்ரீன் கலர் இந்த இலை இந்த இலை இந்த இலை இந்த இலை இந்த காம்பு எல்லாத்துக்கும் என்ன அடிக்கணும் க்ரீன் கலர் அடிக்கணும் எல்லாத்துக்கும் என்ன கலர் அடிக்கணும் க்ரீன் கலர் அடிக்கணும் இது மாம்பழத்துக்கு என்ன கலர் சொல்லியிருக்கேன் எல்லோ கலர் ஆ இங்கே பாருங்கள் இந்த கலர் மாதிரி இந்த மாதிரி கலர் பென்சில் உங்கள் இதில் இருக்கும் பாக்ஸில் இருக்கும் அந்த கலர் பென்சிலை எடுத்து இதுக்கு அடிங்க ஓகேம்மா இது கலர் அடிக்கிறது அப்புறமா உட்காந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கலர் அடிங்க நெக்ஸ்ட் கிளாஸில் நான் பார்ப்பேன் யாராவது கலர் அடிச்சிருக்கீங்களா இல்லையா எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு நான் பார்ப்பேன் ஓகேவா இந்த இதுக்கெல்லாம் கலர் அடிங்க ஒரு தடவை திருப்பி சொல்லித்தரேன் இந்த இது என்னது பிரிஞ்சால் என்னது கத்திரிக்காய் அவங்க கலர் அடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்களே கலர் அடிச்சுட்டு கலர் அடிச்சிட்டாங்க அடுத்தது இது என்னது கிரேப்ஸ் கிரேப்ஸ்னால் என்ன திராட்சை பழம் இந்த இங்கே இருக்குது பர்பிள் கலர் இல்லாட்டி வயலட் கலர் எடுத்து அடிங்க இந்த இலைக்கு என்ன கலர் சொல்லியிருக்கேன் க்ரீன் கலர் லீஃப் இலைனா என்ன லீஃப் லீஃப்க்கு என்ன கலர் அடிப்பாங்க க்ரீன் கலர் அடுத்தது இது ஆப்பிள் ஆப்பிள் என்ன கலர் இந்த இங்கே இருக்கு பாருங்கள் ரெட் கலர் ஆப்பிள் என்ன கலர் ரெட் கலர் இந்த இலைக்கு என்ன கலர் அடிக்கணும் க்ரீன் கலர் அடிக்கணும் இந்த இலைக்கு என்ன கலர் அடிக்கணும் க்ரீன் கலர் அடிக்கணும் அடுத்தது இது என்னது கேரட் இந்த இங்கே இருக்கு பாருங்கள் இவங்கள்ட்ட இருக்குது வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்களே அவங்கள்ட்ட இருக்குது கேரட் கேரட் இங்கேருந்து நேராக கொண்டாந்து இது மேட்ச் பண்ணுங்கள் கேரட் என்ன கலர் ஆரஞ்சு கலர் இந்த கேரட்டுக்கு என்ன கலர் அடிக்கணும் ஆரஞ்சு கலர் அடிக்கணும் இந்த காம்புக்கு க்ரீன் கலர் இந்த மேலே உள்ளதுக்கு க்ரீன் கலர் அடுத்தது இது என்னது பம்ப்கின் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க பம்ப்கின் என்ன கலர் ரெட்டும் ஆரஞ்சும் ரெண்டும் கலந்து அடிங்க ரெட்டும் ஆரஞ்சும் ரெண்டும் கலந்து அடிங்க இதுக்கு வந்து க்ரீன் கலர் அடிங்க இந்த இங்கே இருக்க பாருங்கள் ரெட்டும் ஆரஞ்சும் ரெண்டும் கலந்தது இங்கே இருக்க அடிங்க அப்புறம் இது க்ரீன் கலர் அடுத்தது இது என்னது மேங்கோ மாம்பழம் மாம்பழத்துக்கு என்ன கலர் தான் இங்கே இருக்குது பாருங்கள் மாம்பழம் என்ன கலர் எல்லோ கலர் எல்லோ கலர் அடிச்சுட்டு இந்த லீஃப்க்கு என்ன கலர் இலைக்கெல்லாம் என்ன கலர் அடிப்போம் இலையெல்லாம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு என்ன கலரில் இருக்கும் எல்லாம் க்ரீன் கலர் ஓகேவா இதாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் பேஜ் சொல்லி தருவா ஓகே நெக்ஸ்ட் பேஜ் என்னது 13 பேஜ் நம்பர் 13 நெக்ஸ்ட் பேஜ் இப்போ இது பண்ணுவோம் கனெக்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் 1 to 1 கனெக்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் 1 to 1 ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணுங்க இந்த பேட்டுக்கு இந்த பாலா இந்த பிற அவங்களே பண்ணியிருக்காங்க இந்த பேட்டுக்கு இந்த பாலு இந்த பேட்டுக்கு இந்த பாலு எல்லாரும் பென்சில் எடுத்துக்கோங்க நான் பண்ணுறது அதுமேலேயே பண்ணுங்க இந்த பேட்டுக்கு இந்த பாலு இந்த பேட்டுக்கு இந்த பாலு அடுத்தது இங்கே கீழே போட்டுக்காங்க இந்த பேட்டுக்கு இப்படியே கோடு கொண்டாந்து இதுக்கு மேட்ச் ஜாயின் பண்ணுங்கள் இந்த பாலு இந்த பேட்டுக்கு இந்த பாலு இந்த பேட்டுக்கு கடைசி உள்ள பேட்டுக்கு கடைசி உள்ள பாலு கடைசி உள்ள பேட்டுக்கு இப்படியே கொண்டாந்து கோடு கொண்டாந்து கடைசி பாலுக்கு மேட்ச் ஜாயின் பண்ணணும் 1 to 1 இந்த ஒன்க்கு இந்த பேட்டுக்கு இந்த ஒன் பால் ஒன் பேட் ஒன் பேட் ஒன் பால் ஒன் பேட் ஒன் பால் ஒன் பேட் ஒன் பால் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்து நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி பார்த்து இந்த இது ஜாயின் பண்ணணும் நம்ம புரிஞ்சுதா அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறத பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகேவா பண்ணுவோமா இப்போ இது என்னது இது பூட்டு லாக் பூட்டு இது சாவி கீ இந்த பூட்டுக்கு சாவி எங்கே இருக்குது இந்த இங்கே இருக்குது இந்த பூட்டுக்கு சாவி என்ன இருக்குது இங்கே இருக்குது இது லாக்கு இது கீ இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பூட்டுக்கு லாக்கு இது கீ இந்த பூட்டுக்கு இந்த சாவி மேட்ச் பண்ணுங்கள் ஜாயின் 1 to 1 இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் இந்த ஒன் லாக்குக்கு ஒன் கீ மேட்ச் பண்ணிட்டோமா ஒன் பூட்டுக்கு ஒன் கீ அடுத்தது இந்த பூட்டுக்கு பென்சிலால் பண்ணுங்கள் நான் பண்ணுறதே பார்த்து பண்ணுங்கள் இந்த பூட்டுக்கு இந்த கீ
இந்த புட்டுக்கு இந்த கீ இந்த 1 புட்டுக்கு 1 லாக்குக்கு 1 கீ 1 லாக் 1 கீ அடுத்து லாஸ்ட் கடைசியா இருக்கிறதுக்கு கடைசியா உள்ள கீக்கு மேட்ச் பண்ணுங்க கடைசியா உள்ள லாக்குக்கு இப்படியே எடுத்து போய் கடைசியா உள்ள கீக்கு மேட்ச் பண்ணுங்க இந்த கடைசியா உள்ள லாக்குக்கு கடைசியா உள்ள கீயை மேட்ச் பண்ணுங்க ஓகேவா பண்ணிட்டீங்களா பண்ணாதவங்க எல்லாம் பார்த்து பண்ணுங்க நான் பண்ணிக்க மாதிரி பண்ணுங்க இந்த பாருங்க இது ப்ரீ ஜாயின் பண்ணுங்க இந்த புட்டுக்கு இந்த கீயை ஜாயின் பண்ணுங்க இந்த புட்டுக்கு இந்த கீ ஜாயின் பண்ணுங்க ஓகேவா எல்லா புட்டுக்கும் சாவி ஜாயின் பண்ணியாச்சா எல்லா லாக்குக்கும் எல்லா லாக்குக்கும் எல்லா சாவியும் ஜாயின் பண்ணியாச்சு ஓகேவா புரிஞ்சுதா இப்போ அடுத்தது மோர் ஆர் லெஸ் மோர்னா நிறைய லெஸ்ஸுனா கம்மி மோர்னா நிறைய லெஸ்ஸுனா கம்மி டிக் த பாக்ஸ் தட் ஹேஸ் மோர் வாட்சஸ் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே டிக் த பாக்ஸ் தட் ஹேஸ் மோர் வாட்சஸ் எதில் நிறைய வாட்சஸ் இருக்குது இப்போ என்னவோமா நம்ம 1, 2, 3, 4, 5 ஆ இங்கே 5 போடுங்க திருப்பி ஒரு கண்டிப்பாக பாருங்கள் 1, 2, 3, 4, 5 5 போட்டிங்களா அடுத்தது இங்கே மேல் இங்கே இப்போ இங்கே டிக் பண்ணுங்கள் இங்கே என்னங்க ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் வாட்ச்னா என்ன கடிகாரம் கையில் கட்டிக்குவோம்ல நம்ம டைம் பார்ப்போம்ல என்ன டைம் ஆச்சுன்னு பார்ப்போம்ல கையில் கட்டிக்குவாங்க வாட்ச் இது எத்தனை வாட்ச் இருக்குன்னு என்னங்க 1, 2, 3 எத்தனை இருக்குது சொல்லுங்கள் 1, 2, 3 த்ரீ வாட்ச் இருக்குது எத்தனை வாட்ச் இருக்குது 3 வாட்ச் இருக்குது இப்போ 3 பெருசா இல்லை 5 பெருசா எது நிறைய 3 மோரா 5 மோரா மோர்னா என்னன்னு சொன்னேன் நிறைய எது நிறைய 5 தான் நிறைய அப்போ இந்த பாக்ஸில் 5 இதை டிக் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில் இதை டிக் பண்ணு இதை நிறைய இருக்கிறதுனால இந்த பாக்ஸில் இப்படி நான் டிக் பண்ணியிருக்கிறத பார்த்து டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணுறீங்களா பண்ணிடுங்க எல்லோரும் இந்த பாக்ஸில் நிறைய இருக்குல்ல வாட்சஸ் அப்போ இதை இந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள் இந்த இதில் நிறைய வாட்சஸ் இருக்குது இதுவோட இது நிறைய தானே மோர் தானே அப்போ இதை டிக் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ அடுத்தது டிக் த பாக்ஸ் தட் ஹேஸ் லெஸ் சிம்லீஸ் சிம்லீஸ்னா என்ன இந்த மாதிரி பொம்மைங்களெல்லாம் சிம்லீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பொம்மைங்களாம் என்ன சொல்லுவோம் சிம்லீஸ் இது என்ன சொல்லியிருக்காங்க லெஸ் சிம்லீஸை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க லெஸ்னா என்ன கம்மியான சிம்லீஸ் எங்கே இருக்குது இதில் என்னவோமா 1, 2, 3 த்ரீ இருக்குது இதில் எத்தனை இருக்குது 3 இருக்குது சொல்லுங்கள் திருப்பி 1, 2, 3 த்ரீ சிம்லீஸ் இருக்குது இருக்கா இல்லையா சிம்லீஸ் இந்த மாதிரி சிரிக்குதா பொம்மை இந்த பொம்மை மூணு பொம்மை பாருங்கள் பால் மேலெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி பால்லாம் வச்சுருக்கீங்களா பால் மேலே இந்த மாதிரி சிம்லீஸ் போட்டிருக்கோம் ரெண்டு கண்ணு வாயெல்லாம் போட்டிருக்கோம் இதில் எத்தனை இருக்குது 1, 2, 3 போட்டிங்களா அடுத்தது இதில் இதில் என்ன எத்தனை இருக்குது 1, 2 இதில் எத்தனை இருக்குது 1, 2 போடுவீங்க நான் எழுதிக்கிறதுல அந்த மாதிரி பார்த்து நீங்களும் எழுதுங்க 2 இங்கே என்ன சொல்லியிருக்காங்க டிக் த பாக்ஸ் தட் ஹஸ் லெஸ் சிம்லீஸ் இப்போ எதில் கம்மியான லெஸ்ஸுனா என்ன கம்மின்னு சொல்லியிருக்கேன் லெஸ்ஸுனா என்ன கம்மின்னு சொல்லியிருக்கேன் எந்த பாக்ஸில் லெஸ்ஸான சிம்லீஸ் இருக்குது எந்த பாக்ஸில் லெஸ்ஸான சிம்லீஸ் இருக்குது இதில் தான் லெஸ்ஸான சிம்லீஸ் இருக்குது அதை டிக் பண்ணுங்க எந்த பாக்ஸில் லெஸ்ஸான சிம்லீஸ் இருக்குது இதில் தான் இதை டிக் பண்ணுங்க எந்த பாக்ஸில் லெஸ்ஸான சிம்லீஸ் இருக்குது இந்த பாக்ஸில் லெஸ்ஸான சிம்லீஸ் இருக்குது கம்மியான சிம்லீஸ் இருக்குது அப்போ இதை டிக் பண்ணுங்கள் ஓகேவா டிக் பண்ணிட்டீங்களா நான் இப்போ ஒரு தடவை சொல்லித்தரேன் பாருங்கள் இது மோர் எந்த மோர் உள்ளதை டிக் பண்ணணும் இது லெஸ் உள்ளதை டிக் பண்ணணும் மோர்னா என்ன நிறைய மோர்னா என்ன சொல்லியிருக்கேன் நிறைய லெஸ்ஸுனா என்ன கம்மி லெஸ்ஸுனா என்ன கம்மி மோர்னா நிறைய லெஸ்ஸுனா கம்மி இங்கே மோர் வாட்சஸ் எங்கே இருக்குது மோர் வாட்சஸ் இதில் 5 வாட்சஸ் இருக்குது இதில் 3 வாட்சஸ் இருக்குது 5 தானே நிறைய வாட்சஸ் அப்போ இதை டிக் பண்ணுங்கள் 5 தானே நிறைய அப்போ இதை டிக் பண்ணுங்கள் இதில் லெஸ் சிம்லீஸ் லெஸ் சிம்லீஸ் எதில் இருக்குது கம்மியான சிம்லீஸ் எதில் இருக்குது கம்மியான சிம்லீஸ் எதில் இருக்குது இதெல்லாம் இருக்குது எங்கே எத்தனை இதில் எத்தனை இருக்குது இதில் 3 இருக்குது இதில் வந்து 2 இருக்குது இதில் 3 இருக்குது இதில் 2 இருக்குது இதில் 2 சிம்லீஸ் டிக் பண்ணுங்கள்
டூ சிம்லீஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணாதவங்களாம் பார்த்து டிக் பண்ணுங்கள். இந்த நம்பரை போடுங்க. இங்கே நான் போட்டிருக்கேன்ல, ஃபைவ் வாட்சஸ், இந்த த்ரீ வாட்சஸ், இங்கே த்ரீ சிம்லீஸ், இங்கே டூ சிம்லீஸ், எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்த்து நீங்களும் உங்கள் பென்சில் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஃபைவ் வாட்சஸை டிக் பண்ணுங்கள். இதில் மோர் நிறைய வாட்சஸ் இருக்குது, இது கம்மியான சிம்லீஸ், லெஸ் சிம்லீஸ், இது டிக் பண்ணுங்கள். ஓகேவா? இது ரெண்டும் பண்ணிடணும். அப்புறம் இந்த வாட்சை ஜாயின் பண்ணுங்கள், சாரி லாக்கை பூட்டோ சாவியோடு சேர்த்து விடுங்க. லாக்கை சா கீ, இது லாக், இது கீ, சேர்த்து விடுங்க. இது ரெண்டு லாக், இது கீ, இந்த லாக், இந்த கீ, இது இதுக்கு இது செட்டு, சேர்த்துட்டுங்க. சேர்த்துட்டிங்களா? புரிஞ்சுதா? பார்த்துக்குங்க, பண்ணாதவங்கெல்லாம் பார்த்து பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அடுத்தது சொல்லித்தரேன். இது எல்லாத்தையும் கலர் அடித்து வைக்கணும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்பேன். இதெல்லாம் கலர் அடித்து வைக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இது ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்தது சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.